வணக்கம். இந்த வாரம் பேசும் புத்தகத்துல நம்ம பார்க்க போறது எழுத்தாளர் மதன் அவர்கள் எழுதிய பூமி தாய் அப்படின்ற புத்தகத்தை பத்தி பார்க்க போறோம். இந்த புத்தகம் 2020 வெளியாயிருக்கு. தங்கத்தாமரை பதிப்பகம் இந்த புத்தகத்தை வெளியிட்டு இருக்காங்க. 110 பக்கங்கள் கொண்ட இந்த புத்தகம் 70 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இந்த புத்தகம் தலைப்பே வந்துட்டு பூமி தாய் அப்படின்ட்டு இருக்கிறதுனால பெண்களை பற்றியோ இல்லை பூமியை பற்றின ஒரு ஒரு விரிவான வரலாறோ அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்தோன்னா நிச்சயமாக கிடையாது. இந்த புத்தகம் வந்து மதன் அவர்கள் எப்படி ஒரு கார்ட்டூனில் வந்துட்டு அவருடைய இருக்க ஒரு சின்ன ஒரு ஹியூமரை உள்ள வச்ச ஒரு விஷயத்த சொல்லுவார், அதே போல தான் இந்த புத்தகம் முழுக்க அவருக்கு இந்த பூமி இங்கிருந்து எப்படி நம்ம தோன்றினோம், நம்மளோட ஆரிஜின் என்ன அப்படின்றதில் ஆரம்பித்து அதை எவ்வளோ நாசுக்காக எவ்வளோ அழகாக எவ்வளோ ஹியூமராக சொன்னோம் அப்படின்னா வாசகர்களுக்கு அது வாசிக்கிறதுக்கான ஒரு ஆர்வத்தை தூண்டுகோலாக இருக்கணும் அப்படின்றத ரொம்ப அழகாக கொடுத்துருக்காரு புத்தகம் முழுவதுமே. பொதுவாக ஒரு சேயிங் இருக்கு என்ன அப்படின்னா, விண்வெளி இல்லை ஸ்பேஸில் இருக்க ஆர்வம் கொண்ட மக்கள் வந்துட்டு அவர்களுடைய மனமும் அவர்களுடைய பார்வையும் ரொம்ப பறந்து விரிந்த ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல தான் இந்த புத்தகம் நம்ம படிக்க படிக்க நம்மளுடைய தாட்ஸும் நம்மளுடைய கற்பனையும் அந்த அளவுக்கு விரிஞ்சிட்டே போகுது. இப்போ நம்ம இங்கே நிலத்தில் இருக்கிறத நம்ம என்ன வேணால் ரிசர்ச் பண்ணி சொல்லலாம், ஏன்னா நம்ம கண்ணில் பார்க்கறத நம்மளால் தொட்டு உணர பொருட்களை நம்மளால் ரிசர்ச் பண்ணி சொல்லலாம். ஆனால் அதையெல்லாம் தாண்டி விண்வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எப்படி ஆரம்பமாச்சு, அங்கே இத்தனை கிரகங்கள் இருக்குது எப்படின்னு நமக்கு எப்படி தெரிஞ்சுது, பூமி அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு ஒரு மிதக்கிற ஒரு குளோப் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு இங்கேருந்து ஆரம்பமாச்சு அப்படின்றத ரொம்ப ஆணிவேர்லேருந்து கொண்டு வந்திருக்காரு. கிட்டத்தட்ட அவர் வந்துட்டு கல் தோண்டி மண் தோன்றா காலத்தை அப்படின்ற அளவுலேருந்து அவர் ஆரம்பிக்காம இப்போ சமீபமாக 14வது நூற்றாண்டும் 15வது நூற்றாண்டிலிருந்தும் எப்படி வந்துட்டு வானவியல் பூமி அப்படின்ற ஒரு ரிசர்ச் வந்து எங்கேருந்து ஆரம்பிச்சது அப்படின்றத வந்துட்டு நமக்காக கொடுத்துருக்காரு. இந்த பூமி தாய் அப்படின்ற தலைப்புக்கு ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு துணுக்கு வந்துட்டு முன்னுரையில் அவரே கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக வாசகர்கள் வாசிச்சு பாருங்க. இந்த புத்தகம் வந்துட்டு எப்படி இருக்குன்னா, கிட்டத்தட்ட வந்து பூமி அப்படின்றது நம்மளுடைய தாய் அப்படின்னு நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா, அப்போ சூரிய குடும்பம் அப்படின்றது அவளுடைய தாய் வீடா, அப்போ அதையும் தாண்டி இருக்கக்கூடிய கேலக்சி, அந்த கேலக்சியில் இருக்கக்கூடிய 1000000 நட்சத்திரங்கள், அப்புறம் இந்த மில்கி வே இதெல்லாம் எப்படி உருவாச்சு அப்படின்றது தான் வந்துட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக ஆரம்பிக்கிறாரு. நம்ம எல்லாருக்குமே தெரியும் பிக் பேங் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பெரு வெடிப்பு நடந்து தான் வந்துட்டு ஒரு ஒரு கோள்களும் ஒரு ஒரு நட்சத்திரங்களும் ஒரு ஒரு சூரியன்களும் உருவாச்சு அப்படின்றத வந்துட்டு இன்னமும் நம்மளால் நம்பப்படுற ஒரு தியரி. ஸோ அந்த தியரியிலேருந்தே நம்ம வருவோம் அப்படின்னு அவர் கதையை ஆரம்பிக்கிறாரு. அந்த தியரியிலேருந்து வரோம் அப்படின்னா இப்போ பூமி நம்ம இருக்கோம், நம்ம மக்கள் வந்துட்டு நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் இல்லை, நமக்கு முன்னாடி நிறைய பேர் இருந்திருக்காங்க, நம்ம வந்துட்டு இந்த பூமியில் இருக்கக்கூடிய ஒரு வகையான ஸ்பீசிஸ் மட்டும்தான் அப்படின்றப்போ நமக்கு முன்னாடியான பூமி எப்படி இருந்தது அப்படின்றதோட தொடக்க புள்ளியாக வந்துட்டு இந்த கதையை ஆரம்பிக்கிறாரு. இந்த கதையில் வந்துட்டு கிட்டத்தட்ட 14வது நூற்றாண்டில் தான் வந்துட்டு மனிதர்கள் வந்துட்டு தனக்கும் வெளியில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்க ஆரம்பித்தாங்க. அந்த 14வது நூற்றாண்டில் அப்படி வெளியே பார்த்துட்டு இருந்தவங்களில் முதல் முதலாக பூமி வந்துட்டு தட்டையாக இல்லை, பூமி வந்து உருண்டையான ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னு சொன்னவர் வந்துட்டு நிக்கோலஸ் கோப்பர்னிக்கஸ். ஸோ கோப்பர்னிக்கஸ் வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா ஒரு புக்கு அதை பற்றி எழுதுறாரு. அந்த புக்கை அவர் பப்ளிஷ் பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட அவருக்கு 70 வயசு ஆயிடுச்சு. இந்த மாதிரியான சூழலில் வந்துட்டு அதற்கு பிறகாக இத்தாலியில் கலீலியோ அப்படின்ற ஒருத்தர் வராரு. கலீலியோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவருக்கு தெரியுது இந்த மாதிரியான கருத்து உண்மை அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுறாரு. அப்படியே அவர் ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணும்போது அவர் உருவாக்கின ஒரு விஷயம் அப்படின்னா டெலஸ்கோப். டெலஸ்கோப் அப்படின்றது வந்துட்டு முதல் முதல்ல போருக்கான இடத்துல தான் வந்துட்டு ஆரம்பிச்சது. அதாவது எதிரியினுடைய கப்பல் வந்து கொஞ்சம் தூரத்தில் வந்துட்டுருக்கு அப்படின்னா அவன் எவ்வளோ தூரத்தில் வரான் அப்படின்னு பார்க்கறதுக்காக அதை வந்து வடிவமைச்சாங்க. அதில் சில லென்ஸுகளை வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு சில மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணி கலீலியோ வந்து அது ஒரு டெலஸ்கோப்பாக வந்து உருவாக்குனாரு. ஸோ இங்கிருந்தே வந்துட்டு விண்வெளியில் இருக்கக்கூடிய கிரகங்களை நம்ம பார்க்கலாம் அப்படின்றத வச்சு அப்படின்றது தான் அவருடைய கான்செப்ட். அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வெறுமனே அதை மட்டுமே சொல்லிட்டு இருக்காம ஊரில் இருக்க எல்லா பெரிய மனுஷங்களோடையும் அவர் வந்துட்டு நட்புறவாடுறாரு. அதனாலேயோ வந்துட்டு தன்னுடைய கருத்துக்கள் வந்துட்டு இன்னும் ஒரு சிறந்த கூட்டத்திற்கு போய் சேரும் அப்படின்னு கலீலியோ நம்புறாரு. கிட்டத்தட்ட அதுதான் வந்துட்டு விண்வெளியினுடைய ஒரு ப்ரூவ் பண்ணப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அதற்கு முன்னாடி வர எல்லாருமே சொன்னாங்களே தவிர அவங்களால ப்ரூவ் பண்ண முடியல. பட் டெலஸ்கோப் உதவியோட நம்மளால வந்துட்டு கான்செப்ட்ஸை வந்து ப்ரூவ் பண்ண ஆரம்பிச்சாரு. அப்படி அவர் ப்ரூவ் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் அவர் கண்ணுக்கு பட்டுச்சு. சூரியன்ல இருக்கக்கூடிய சன் ஸ்பாட்ஸ், அதனால சூரியனும் சேர்ந்து நகர்ந்துட்டு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம். அதே போல ஜூபிட்டருக்கு வந்துட்டு 4 சந்திரன்கள் வந்து இருக்கு அப்படின்னு அப்பா அவர் சொன்னார். ஏன்னா அப்பா அவர் கிரியேட் பண்ண டெலஸ்கோப் மூலியமா 4 சந்திரன்களை மட்டும்தான் அவரால் அப்போ பார்க்க முடிஞ்சது. மொத்தமாக ஜூபிட்டருக்கு வந்துட்டு 14 சந்திரங்கள் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான கான்செப்ட், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவர் கொண்டு வர ஆரம்பித்தாரு. அதே சமயத்தில் கெப்லர் அப்படின்ற ஒருத்தர் வந்துட்டு கண்டிப்பாக எர்த் வந்துட்டு சூரியனை சுற்றுது, ஆனால் அப்படி சுற்றுறது வந்துட்டு ரவுண்டாக சுற்றாமல் ஒரு சின்ன ஒரு ஓவலாக, அதாவது கிட்டத்தட்ட ஒரு சின்ன ஒரு எலிப்ட் விட்டு சுற்றுது அப்படின்றத வந்துட்டு அவர் சொன்னார்.
ஸோ இந்த மாதிரி நிறைய கருத்துக்கள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. அப்படி கண்டுபிடிக்கும் பொழுது கலீலியோவையும் வந்துட்டு தண்டிச்சாங்க, ஏன்னா அவர் வந்துட்டு தப்பாக பரப்புறாரு, பைபிளுக்கு எதிரான கருத்துக்களை சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி. அவர் இறந்த அதே இடத்துல வந்துட்டு நியூட்டன் இங்கே இங்கிலாண்டில் பிறந்தாரு. இங்கிலாந்தில் வந்துட்டு நியூட்டன் பிறந்ததுக்கப்புறமா அவர் நிறைய விஷயங்களை வந்துட்டு உலகுக்கு வெளிச்சம் போட்டு காட்டினார். நம்ம எல்லாருக்குமே தெரியும் நியூட்டனோட அந்த ஃபேமஸான 3 லாஸ். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஒரு விஷயங்களை அவர் கண்டுபிடிக்க கண்டுபிடிக்க அவருடைய புத்தகங்களை வந்துட்டு வெளியில் கொண்டு வரது எப்படி அப்படின்றதுல தான் அவர் வந்துட்டு ரொம்ப மும்முரமாக இருந்தார். அந்த புத்தகங்களை வெளியே கொண்டு வரதுனால மக்களுக்கு அது போய் சேரணும் அப்படின்றதுல ரொம்ப உறுதுணையாக இருந்தார். இந்த மாதிரி ஒரு 4 பேர் வந்துட்டு ஒரு பில்லர் அப்படின்னு சொல்லலாம் ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸை பற்றி ஒரு ஸ்டடிக்கு. ஸோ அப்படி விண்வெளியில் நம்ம இருக்குது அப்படின்றத வந்துட்டு இப்போ இதெல்லாம் வந்துட்டு ஓரளவுக்கு மனிதர்கள் என்ன எப்படி அப்படின்னு அனலைஸ் பண்ண ஒரு ஜோன். ஸோ இதை தாண்டி மனிதர்கள் அந்த காலத்து மனிதர்கள் வந்து எப்படி நம்மளால் வந்துட்டு வானம் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதையும் தாண்டின ஒரு ஒரு இடம் இருக்குது அப்படின்ற ஒரு வெற்றிடம் இருக்குது அப்படின்றதும் சரி, 9 கிரகங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத நம்மளால் எப்படி அந்த காலத்துலேயே வந்துட்டு கணிக்க முடிஞ்சது அப்படின்றது எல்லாமே வந்துட்டு உலகம் தழுவிய ஒரு ஒற்றுமை இருக்கிறதா வந்துட்டு மதன் சொல்கிறாரு. நம்மக்கிட்ட நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது, என்னென்னா நவகிரகங்கள் இருக்குது, அதே போல் பார்க்கடலில் வந்து மகாவிஷ்ணு வந்து பள்ளி கொண்டிருக்காரு, பார்க்கடல் அப்படின்றது மில்கிவே கேலக்சி தான். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நம்மளால் நம்பப்படுது. அதே போல் உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஒரு இனக்குழுக்களாலையும் ஒரு ஒரு விஷயங்கள் வந்து நம்பப்பட்டுட்டு வந்துட்டு இருந்திருக்கு. என்ன அப்படின்னா ஒரு இடத்துல வந்துட்டு அந்த காலத்தில் வந்துட்டு கடவுள் வந்துட்டு எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா படைச்சாரு, கடைசியில் ஒரு குச்சி எடுத்துட்டு அந்த குச்சி தான் வந்துட்டு பெண் அப்படின்னும் அதை உடச்சி அதை இன்னொரு குச்சி வந்து ஆண் அப்படின்னு அவர் சொன்னார் அப்படின்ற மாதிரியான ஒரு நம்பிக்கை இருக்குது. அதே போல் நமக்கு நார்மலாகவே தெரியும் ஆப்பிள் கிடைச்சதுனால வந்துட்டு ஆதாம் ஏவாள் வந்துட்டு ஏவாளுக்கு வந்துட்டு உலகம் இந்த மாதிரியான ஒரு உணர்வுகள் எல்லாம் வந்தது அப்படின்றது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஒரு ஒரு இடத்துலையும் கான்செப்ட்ஸ் இருந்தாலுமே வந்துட்டு கிட்டத்தட்ட எல்லாத்துலேயுமே காமனான ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா அது வந்துட்டு உலகம் எப்படி உருவானது அதையும் தாண்டன ஒரு சக்தி இருக்கு அப்படின்றத வந்துட்டு எல்லா இனக்குழுக்களாலையுமே நம்பப்பட்டுட்டு வர ஒரு காமனான விஷயமா இருக்கு அப்படின்றத வந்துட்டு இங்க பதிவிடுறாரு. மனித இனம் எந்த ஒரு கண்டங்கள்ல இருந்தாலும் அவர்களுக்குள்ளயும் இருக்கக்கூடிய நம்பிக்கைகள்லையும் வந்துட்டு சில ஆணித்தனமான உண்மைகள் இருக்கு அப்படின்றதையும் வந்துட்டு இந்த இடத்துல ரொம்ப அழகா ரிலேட் பண்ணி எழுதியிருக்காரு. அது அவரோட ஹியூமர் சென்ஸோட எழுதியிருக்கிறது இன்னும் அழகா இருக்கு. இப்ப நான் சொன்ன எல்லாமே வந்துட்டு ஒரு பேசிக் இன்ட்ரொடக்ஷன் மாதிரி தானே தவிர அதையும் தாண்டி இந்த புத்தகத்துல நிறைய விஷயங்கள் வந்து ஆஸ்ட்ராலஜிலையும் சரி ஆஸ்ட்ரோபிசிக்ஸ்லயும் சரி ரொம்ப அழகா ரிலேட் பண்ணி எழுதியிருக்காரு. நம்ம ஜாதகங்கள்லாம் கணிக்கும் பொழுது எப்படி நம்ம வந்துட்டு கிரகங்களை வச்சு கணிக்கிறோம் அது வந்துட்டு நம்ம ஊரில் மட்டும் இல்லைங்க, ஒருத்தர் உண்மையிலுமே அந்த மாதிரி கணிச்சிட்டு இருந்திருக்காரு. அவர் பெயர் என்ன அப்படின்னா ஹாலி, எட்மண்ட் ஹாலி அப்படின்றவர். ஸோ அவர் வந்துட்டு இங்கே இங்கிலாண்டில் பிறந்திருக்காரு. எட்மண்ட் ஹாலி அப்படின்றவர் வந்துட்டு ஒரு ஒரு கிரகங்களை வச்சு நம்மளால் ஒருத்தருடைய ஆயுட்காலத்தை வந்து கணிக்க முடியும் அப்படின்றத வந்துட்டு ரொம்ப நாள் நம்பிட்டு இருந்து அவர் நிறைய பேருக்கு கணிச்சும் கொடுத்துருக்காரு, அது நடக்கவும் செஞ்சிருக்கு. ஸோ நம்ம வந்துட்டு ஜோசியங்கள்லாம் போய் இல்லை வந்துட்டு இதெல்லாம் வந்து சும்மா போய் சொல்லிட்டு சுற்றுறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு நம்பிக்கை நம்மக்கிட்ட நிறைய பேர்கிட்ட இருக்குது. ஆனால் ஆஸ்ட்ராலஜி வச்சு ஒரு கேல்குலேஷன் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட் வந்து நிரூபிச்சிருக்காரு. ஸோ அப்படி அவர் நிரூபித்தவர் வந்துட்டு ஒரு இம்பார்ட்டண்டான விஷயமும் சொல்லிட்டு போயிருக்காரு. என்ன அப்படின்னா ஹாலி காமெட் அப்படின்றது, காமெட் அப்படின்றது வந்துட்டு விண்கற்கள் அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லுவோம். அதாவது ஒரு ஒரு கற்கள் வந்துட்டு நம்மளை வந்துட்டு கடந்து போனாலும் சரி இல்லை பூமியில் விழுந்தாலும் சரி நமக்கான பெரிய அதிர்வலைகள் நம்மளால் அதற்கு மூலியமாக ஏற்படுத்தக்கூடியும். அந்த காமெட்டில் வந்துட்டு சிலது வந்து வால் நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா அது வர்ற ஃபோர்ஸில் வந்துட்டு அதுக்கு பின்னாக ஒரு வால் இருக்க மாதிரி நம்ம கண்களுக்கு தெரியும். ஸோ அந்த வால் நட்சத்திரங்களை வந்துட்டு அவர் வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்திருக்காரு. பொதுவாக அதற்கு முன்னாடி வர உலகம் எப்படி இருந்தது அப்படின்னா வால் நட்சத்திரங்கள் அப்படின்னாவே நம்ம வந்துட்டு நம்மளை கடந்து போகிற விஷயமா இருக்கும், எங்கேருந்தோ வந்து இங்கேருந்தோ போகுது அப்படின்ற ஒரு தாட் தான் நம்ம எல்லாத்துக்கிட்டையும் இருந்துட்டு இருந்தது. ஆனால் வால் நட்சத்திரங்களும் வந்துட்டு எங்கிருந்தோ வந்து எங்கிருந்தோ போகிறது கிடையாது, அதுவும் சுற்றிக்கிட்டு தான் இருக்குது அப்படின்றத ப்ரூவ் பண்ணவர் தான் எட்மண்ட் ஹாலி. ஸோ எட்மண்ட் ஹாலி என்ன பண்ணார் அப்படின்னா அவர் வந்துட்டு இதை பற்றின ஒரு ஆராய்ச்சிகள் நிறைய பண்ணிட்டு இருந்துட்டு 1742 அவர் வந்து இறந்துட்டார். ஆனால் அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி என்ன சொன்னார் அப்படின்னா 1758 ஒரு காமெட் வரும், அந்த காமெட் வந்துட்டு உலகத்துக்கிட்ட நம்மளால் நம்மளோட நார்மல் லைஃப்லேயே நம்மளால் அந்த காமெட்டை பார்க்க முடியும், அது வந்து கிட்டத்தட்ட 76 ஆண்டுகளுக்கு உருவாட்டி நம்ம உலகத்துக்கிட்ட வந்துக்கிட்டே இருக்குது, அது சுற்றி சுற்றி வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்றத வந்துட்டு சொல்லிடுறாரு. ஸோ அவர் இறந்ததுக்கப்புறம் நிஜமாலுமே 1758 நம்ம வந்து நம்மளுடைய நம்மளுடைய கண்களால் அந்த வால் நட்சத்திரத்தை நம்ம பார்த்தோம் அர்த்தை கடந்து போகும்பொழுது. இப்போது சமீபமாக வந்துட்டு அது வந்து 1986 கடந்து போயிருக்கு, அடுத்து 2061 வந்து அது கடந்து போகும் அப்படின்ட்டு வந்துட்டு நம்பப்படுது. அவர் வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு ஒரு விஷயத்தை வந்துட்டு அதுவும் நம்ப முடியாத ஒரு விஷயத்தை ப்ரூவ் பண்ணியிருக்காரு அப்படின்றதுனால அந்த காமெட்டுக்கு வந்துட்டு ஹாலி காமெட் அப்படின்னு அவருடைய பெயரை சூட்டியிருக்காங்க. நம்ம நினச்சிட்டு இருப்போம் நம்ம மட்டும்தான் நம்ம சுற்றி தான் உலகம் இருக்குது, நம்ம வந்து ஒருத்தருக்கு மேலே நம்ம தான் வந்து சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கும் பொழுது நம்மளையும் தாண்டி நிறைய மக்கள் இருக்காங்க, ஒரு கண்டம் இருக்கு, பல கண்டங்கள் இருக்கு, உலகம் அப்படின்னு ஒன்று இருக்கு, சூரிய குடும்பம்னு ஒன்று இருக்கு, அதையும் தாண்டி யூனிவர்ஸ் கேலக்சி
பக்கத்தில் இதே நம்ம கேலக்ஸி மாதிரி இன்னொரு கேலக்ஸி இருக்குது, அது ஆண்ட்ரோமெடா அப்படின்னு நம்ம பேர் வச்சுருக்கோம். ஸோ இந்த மாதிரி பல கேலக்ஸி சேர்ந்த ஒரு இடம் தான் ஸ்பேஸ். ஸோ அப்படி இருக்கும்பொழுது அந்த விஸ்தாரமான பார்வை எந்த அளவுக்கு நமக்குள்ளே ஒரு பிரமிப்பை கூட்டும் அப்படின்றத வந்து இந்த புத்தகம் வந்துட்டு ரொம்ப அழகான ஒரு என்ட்ரி பாயிண்ட்டாக நமக்கு கொடுக்குது. கண்டிப்பாக ஸ்பேஸ் பற்றியும் ஆஸ்ட்ராலஜி பற்றியும் ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ் பற்றியும் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க இந்த புத்தகம் கண்டிப்பாக வாசிச்சு பாருங்கள். தமிழில் ரொம்ப தெளிவாக ரொம்ப சிம்பிளிஃபைடாக ஹியூமர் கலந்து மதன் அவர்கள் எழுதியிருக்காரு. இதை படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கான நாலேஜ் ஓப்பன் ஆகும்ன்றதை தாண்டி இதை கண்டிப்பாக மறக்க மாட்டீங்க, அந்தளவுக்கு அவருடைய ரைட்டிங் இருக்குது அப்படின்றத என்னால் கண்டிப்பாக சொல்ல முடியும். நான் சொன்னதெல்லாம் வந்துட்டு ரொம்ப மேலோட்டமான விஷயங்கள், அதையும் தாண்டி இந்த புத்தகத்தில் நிறைய இருக்குது. கண்டிப்பாக இந்த புத்தகத்தை வாசிச்சு பாருங்கள். ஹாப்பி ரீடிங். நன்றி.